ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தந்த இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த கிறிஸ்டியன் குட்னிஸ் டிவி மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அவருடைய 1வது வசனம். எஸ்தர் 9:1, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் 13வது தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவனாய கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன காரியத்தை மாறுதலாய் ஆண்டவர் மாற்றினார் என்றால், சத்துருக்கள் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளலாம் என்று எந்தெந்த சூழ்நிலை நினைத்தார்களோ, அவர்கள் விதி எழுதி வைத்தார்களோ, அவர்கள் கெட்டு வைத்திருந்தார்களோ, அந்த நாளில்தானே தேவ பிள்ளைகள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, சத்துருக்களின் கிரியைகள் நிமித்தமாக சூசான் நகரம் கலங்கிற்று என்று வாசிக்கிறோம். ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. ஆனால் காரியம் மாறுதலாய் மாறின போது 8வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கிறோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 3:15 கலக்கம், 8:15 மகிழ்ந்து கழிகூறுகிறார்கள், ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். ஒரு மாறுதல். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் கலக்கத்தோடு பலவிதமான வேதனைகளோடு இருப்பீர்களானால், அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் ஒரு மகிழ்ச்சியை தருவதற்கு உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையில் காரியம் மாறுதலாய் மாறுவதற்கு இவர்கள் செய்த காரியம் என்ன, மாறுதலாய் மாற காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமான் என்கிற ஒரு சத்ரு முழு யூத ஜனங்களையும் மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிற திட்டம் தீட்டியிருந்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமான் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எஸ்தர் 3:5 வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லா ஜனங்களும் தன்னை என்ன செய்ய வேண்டும் என்றால் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையை அவன் வாஞ்சிக்கிறான். வேதம் சொல்லுது, தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது, மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது, அப்ப அந்த ஆமான் எல்லாரும் தன்னை வணங்கி நமஸ்கரிக்கணும்னு சொல்லி விருப்பம் உள்ளவன், பிசாசானவன். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 4:9 இயேசுவை பார்த்தவன் சொல்லுகிறான், நீர் சாட்சாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது இவைகளெல்லாம் தருவேன் என்று சொல்லி தன்னை வணங்கும்படியா இயேசுவையே வற்புறுத்துகிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த ஆமான் என்ன செய்கிறான், தன்னை வணங்காததை அறிந்த போது மூர்க்கம் நிறைந்தவனாய், கோபம் நிறைந்தவனாய், வைராக்கியம் நிறைந்தவனாய் காணப்படுகிறார். பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுது, அவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் கோபம் கொண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பிரியமான தேவ பிள்ளைகளை, எஸ்தர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி பிறகு தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்கார் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் அவன் விவரித்து சொல்லுகிறான். தன்னுடைய மேன்மை, தன்னுடைய பெருமை. எசேக்கியேல் 28:17 சொல்லுகிறது, பாருங்கள், பிசாசானவன் கேருபாய் இருக்கும் பொழுது தன்னுடைய அழகினால் இருதயம் மேட்டுமை கொண்டது. அருமையா, பெருமைக்குரியவனாய், தன்னை பெருமைப்படுத்தக்கூடியவனாய் காணப்படுகிறான். தொடர்ந்து எஸ்தர் 3:6 சொல்லுகிறது, யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடுகிறான், வகை தேடுகிறான். 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, இவனை விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான்.
எஸ்தர் 3:10 சொல்லுகிறது அவன் யூதருக்கு சத்ருவாய் இருந்தவன் ஆமான். 1 பேதுரு 5:8 சொல்லு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்படியானால் எஸ்தரின் நாட்கள்ல ஒரு ஆமான் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் எப்படியாகிலும் வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அபிதமான நிலைமையில தான் இந்த ஆமான் யூத ஜனங்களை வீழ்த்தக்கூடிய நாட்களை எண்ணி ராஜாவுடைய கட்டளைப்படி ஆதார் மாதம் 13ஆம் தேதியில எல்லாரையும் வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த கட்டளை மாற்ற முடியுமா என்று சொன்னால் இது சாதாரணமாய் மாற்ற இயலாது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைமையில ஏன் எப்படி இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் அழுத்தி கொண்டிருக்கலாம். இதிலிருந்து வெளியே வர இயலாதவராய் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்போ இதற்கு அவர்கள் செய்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது 4வது அதிகாரம் முதல் வசனம், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது. முதல் பகுதி என்னவென்றால் அந்த காரியத்தை மொர்தெகாய் அறிகிறான், ஆனால் எஸ்தரோ அறியவில்லை. எஸ்தரு ராஜ ஸ்தானத்தில் இருந்த போதிலையும், ராஜாவுக்கு மனைவியாய் இருந்த போதிலையும் அவள் அறியல, ஆனால் மொர்தெகாய் அறிந்து கொண்டான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பிசாசுடைய தந்திரம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறியாதவர்களாகவே அநேக நேரங்களில் இருக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லு குருந்து பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசுடைய அதாவது சதியை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது 1912வது வருஷம் அதாவது டைட்டானிக் என்கிற கப்பல் முதல் பயணத்திலே சுமார் 2223 பயணிகளோடு கடந்து போன அந்த கப்பல்ல முதல் பயணத்திலேயே என்ன ஆயிற்று, அந்த வட அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறையில் மோதி அந்த கப்பல் இரண்டாய் உடைந்து சுமார் 1503 பேர் மரித்தார்கள் என்கிறது அநேகருக்கு தெரியலாம். பிரியமானவர்களே, அதுக்கு பல காரியங்கள் இருந்தாலும் பாருங்கள், அதற்கு அவர்கள் கடந்து செல்வதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக அதே பகுதியாக ஒரு அமெரிக்கன் கப்பல் கடந்து போயிருக்கிறது. அமெரிக்கன் கப்பல் கடந்து போய் அப்போ அவர்களுக்கு இவ்விதமான நேரத்தில் டைட்டானிக் என்கிற ஒரு ஆடம்பர கப்பல், மிகவும் அதாவது எல்லா மக்களாலும் புகழக்கூடிய கப்பல் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த கப்பல் மாலுமி அறிந்து ஒரு செய்தி, அதாவது இந்த விபத்து நடைபெறுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி? நீங்கள் இந்த வழியாய் வரும் பொழுது கவனமாய் வரவும் மெதுவாய் வரவும், காரணம் பனிப்பாறைகள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை அந்த டைட்டானிக் கப்பலின் மாலுமியோ அந்த கேப்டனோ அறியவில்லை. அறியாதனால சுமார் அந்த கடல் மட்டத்துக்கு மேல 100 அடி உயரமான பனிப்பாறையில் அந்த கப்பல் வந்த வேகத்தில் மோதி இரண்டாய் உடைந்து பாருங்க, அந்த ராத்திரி நடுராத்திரி வேளையில அநேக ஜனங்கள் நடு சமுத்திரத்திலே மறித்து விட்டார்கள். பாருங்க, அப்ப அவர்களுக்கு முன்பாக ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அறியாததனாலதான் அவர்கள் அந்த ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிற அறிந்திருப்பார்களே, ஆனால் அந்த சூழ்நிலையில் அதாவது மெதுவாய் கவனமாய் கையாண்டிருப்பார்கள். அப்போ இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிற தன்மை இன்றைக்கு உங்களுக்கு வேணும். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அறிந்து கொண்ட மாத்திரமல்ல, அறிந்த போது உடனடியாகவே அவன் பாருங்கள் என்ன செய்கிறார் என்றால், தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு அதிலே அவ்விதமான நிலைமையை குறித்து வாசிக்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், தன் வஸ்திரத்தை கிழித்து என்றால் ஒரு துக்ககரமான காரியம், இது ஒரு துக்கம் என்கிறத அவன் உணர்ந்து வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 2:13, நீங்களும் நான் வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம், இருதயத்தை கிழிப்போம். இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாய் உடைத்து, பர் கட்டின இருதயத்தோடு அல்ல, உடைந்த இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுவோம். பாருங்க, ரெட்டுடுத்தி சாம்பல் அமர்ந்து இருக்கிற நிலைமை எதை காட்டு, தாழ்மைப்படுத்துகிற அனுபவம்.
தன்னை தாழ்மை படுத்துகிற நிலைமை. பிரியமான தேவ பிள்ளைகள், இரட்டி என்பது ஒரு அடிமையின் வஸ்திரம், ஒரு தாண்டனை அவ்விதமாய் தாழ்த்துகக்கூடிய நிலைமை. இப்போ இந்த சம்பவம் எஸ்தர் ராஜாத்திக்கு போகிறது. என்னவென்றால் முர்தேகாய், ஏன்னா அந்த எஸ்தருடைய ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முர்தேகாய், முர்தேகாய் இவ்விதமாய் இரட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு மேன்மையான வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த முர்தேகாய் என்ன செய்கிறார் என்றால் அந்த வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கீங்களா? அட நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை எண்ணி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது அறியாதவர்களாய் ஆடம்பரமாய் டாம்பிகமாய் வாழலாம் என்று நினைத்தால் நம் தப்பி போவது கஷ்டம். எலிசா கேயாசியை பார்த்து ஒரு வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 5:26, பணத்தை வாங்குகிறதற்கும் இது காலமா? வஸ்திரத்தையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது காலமா என்று சொல்லி கேட்கிறார். இப்ப எலிசா நாட்களிலேயே பாருங்க, அந்த எலிசா கேட்கிற இது இதற்குரிய காலமா? நம்ம செயல்பட வேண்டியது வேறு காரியம் அல்லவா? ஆனா இன்றைக்கு கடைசி காலம், நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலை எவ்விதமா இருக்கிறது? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த காலத்தின் அருமையை உணர்ந்து நாம் எந்த காரியத்தில் கவனம் செலுத்தணுமோ அந்த காரியத்தில் கவனம் செலுத்தி காணப்படுவோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்திற்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, அதாவது 4:8-14 அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது, இதை அறியாதவளாய் தன்னுடைய ராஜ மேன்மையாய் காணப்படுகிற எஸ்தர் ராஜாத்தியை தட்டி எழுப்புகிறார். இந்த காலத்தில் மௌனமாயிருக்க கூடாது. இதற்காக ஒருவேளை ராஜ்யமே கிடைத்திருக்குமே, நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும், நீயும் தகப்பன் விட்டான் அழிவீர்கள் என்று சொல்லி அந்த காலத்தின் அருமையை, காலத்தின் சூழ்நிலையை, தனக்கு எதிராக இருக்கிற காரியத்தை உணர்த்துகிறவனாயிருக்கிறான். அப்ப எஸ்தர் உணர்ந்தாள். உணர்ந்து சொல்லுகிற காரியம் என்றால், நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறோம், நீங்களும் உபவாசம் இருக்கணும், அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவ்விதமாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 4:17 எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியே அல்லும் பகல் இரவும் பகலும் என்ன செய்தார்கள் என்றால், அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல, உபவாசம் இருக்கிறார்கள். அப்ப யோசித்து பாருங்க, எப்படியாகிலும் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யணும். தங்களை எவ்வளவுக்கு அளவு தாழ்த்தினார்கள். ஒரு நினைவே பட்டணம் அப்படிதானே ஆண்டவர் யோனா மூலமாய் சொல்லி அனுப்புகிறார், 40 நாள் நினைவை கவிழ்க்கப்படும். ஆனால் அந்த ஜனங்கள் தண்ணீர் கூட குடியாதபடிக்கு உபவாசத்தில் ரெட்டன் சாம்பல் உட்கார்ந்து ஆண்டவரே நோக்கி கதறுகிறார்கள், தங்களுடைய பாவங்களை விட்டு விலகுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை. தான் சொன்ன வார்த்தை நினைத்து மனஸ்தாபப்படுகிறார். என்ன கேட்கிறதே பிள்ளையே, நடந்த சம்பவம் நமக்கு தொடர்ந்து உள்ள பகுதி தெரியும். இந்த எஸ்தர் மூலமாக யூத ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த ஆமானும் அவருடைய கூட்டத்தாரும் அழிந்து போகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உங்களை வீழ்த்தும்படியாய் சத்ரு என்ன திட்டம் போட்டிருக்கிறானோ அந்த காரியங்கள் மாறி உங்களுக்கு சமாதானமும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் மேன்மையும் உண்டாக வேண்டுமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய பாதத்தில் உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும். நீங்கள் இருக்கிற கஷ்டத்திலிருந்து ஒரு மாறுதல் உண்டாகும், பலவீனத்திலிருந்து ஒரு மாறுதல் உண்டாகும், கண்ணீர்ந்து ஒரு மாறுதல் உண்டாகும், சத்துருடைய சிறையிருப்பிலிருந்து ஒரு மாறுதல் உண்டாகும். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாமே நல்ல பிதாவே. கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் அப்படி நடப்பிப்பீராய். உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.